சொல்லுங்க அறிவழகர், உங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்க பிளேஸ் ஆயிருக்கீங்க எல்லா டீடைல்ஸும் சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க. என் பேர் அறிவழகர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ்மொழியில் தான் படித்தேன். இன்ஜினியரிங் சென்னையில் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேஷனோட இன்ஜினியரிங் வந்துட்டு இங்கே சென்னையில் தான் பண்ணேன். பிசி டிகிரி 2016 பாஸ் அவுட்டாங்க. இன்ஜினியரிங் நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் இருந்தாலும் முடிச்சிட்டேன். வெளியே வெளியே 16 வரப்போ முடிச்சிட்டேன். வெளியே வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் வேலை நானாக தெரிவிக்கிறேன். அப்போது பிபிஓலாம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1 மந்த்ஸ் எல்லாம் ட்ரை வேறு வழி இல்லை அப்படின்றதுனால இப்போ டைம் பீயிங் அப்போது எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிது. டெக்னிக்கல் சப்போர்ட் என்ஜினியராக ஒர்க் பண்ணேன். 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். இப்போ டைம் பீயிங் வேறு வழி இல்லை. அப்புறம் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஸோ வேறு யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம தான் எங்கேயாவது அமௌண்ட் தரணும். இப்போ தான் படித்து முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம பேஷனை நோக்கி போகிறதா இல்லை குடும்பத்தை இதை பார்க்குறதா அப்படின்ற போது சரி அதை தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் சப்போர்ட் என்ஜினியராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். அதில் 1.5 இயர்ஸ் 1 இயர்ஸ் மேலே கடந்துச்சு. அப்போது எனக்குள்ள ஒரு எண்ணம், சரி இவ்வளோ தான் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமும் நம்ம ட்ரீமை இன்னும் தள்ளி வச்சுட்டே இருந்தால் இது கடைசி வரைக்கும் அதை அச்சீவ் பண்ணவே முடியாமல் போயிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே எப்பயுமே இருக்கும். நான் ஒரு வருஷமாக இங்கே தான் இருக்கேன், இங்கே வேளச்சேரியில் தான் இருக்கேன். ஸோ எவ்ரி டைம் நான் இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்ட் வழியாக அப்படி தான் போவேன். வித்தவுட் நோயிங் இன்னும் யாருமே தெரியாது இருக்கீங்க, எப்பயுமே பார்க்கல. ஸோ இந்த பக்கம் போகிறப்போ நியூ சென்டர் இருக்குது. ஸோ நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு நாள் ஜாயின் பண்ணேன். இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து ஆக்சுவலாக நிறைய சேஞ்சஸ் நம்ம அந்த வேலையை நான் அந்த வேலையில் இருந்து தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அங்கே இங்கே படிக்கிற வரைக்கும் கூட அந்த வேலையில் இருந்துட்டு தான் இருந்தேன். ஒரு 1 மந்த்ஸ் மேலே இருந்தப்போ தான் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்தது. இங்கே படிக்கிறப்போ எப்படின்னா நம்ம சரி நம்ம விட்டாலும் நமக்கு வெளியே வந்தால் நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ஒரு வேலை கிடச்சிரும், நம்மளுக்கு வேறு வேலையில் செய்யலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இங்கே வந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் இந்த கம்பெனியில் நோட்டீஸ் பீரியடே சொன்னேன், பேப்பர் போட்டேன். அதுக்கடுத்தது அடுத்த டூ மந்த்ஸு ஆக்சுவலாக இந்த 15th முடியுது. முடியறதுக்குள்ளே நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் ஒரு 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். மற்றபடி மற்ற எல்லாமே நான் டெக்னிக்கலாக அட்டன் பண்ணது இதெல்லாம் தான். இது எல்லாமே இல்லாமல் பிபிஎஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில். இவ்வளோ தான் நான் அட்டன் பண்ண மொத்த இன்டர்வியூஸ். எல்லா இன்டர்வியூஸ்க்கும் போகிறப்போ ஃபஸ்ட்டில் இது முடியாது, நம்ம பேசாமல் இதில் இருந்துடலாம் அப்படின்னு எத்தனையோ தடவை என்னென்னாலும் விட்டு எடுத்து கொடுத்துருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனாலும் அப்போலாம் ஒரு நாள் சார் கூட ஃபோன் பண்ணி நம்ம எப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. ஆக்சுவலாக அப்போலாம் இது வேணாம் இது அப்படின்ற லெவலுக்கு போயிட்டேன். அப்போலாம் ஆக்சுவலாக எப்போ வேலைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டப்போ திருப்பி ஓட்ட மாதிரி திருப்பி எழுந்து திருப்பி இன்டர்வியூஸ்லாம் ட்ரை பண்ணி திருப்பி போயிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை, நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகல. அது ஒரு இன்டர்வியூலையும் நான் பார்த்துருக்கேன். ஒரு இன்டர்வியூலையும் போகிறப்போ அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ண தவறே இருக்கோம். ஸோ அதை நோட் பண்ணி அடுத்த இன்டர்வியூவில் அதே தப்பை மறுபடியும் அடுத்த இன்டர்வியூவில் பண்ணாமல் இருந்தாலே கண்டிப்பாக ஒரு நேரத்தில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு எனக்கு எப்பயும் தோணிட்டே இருக்கும். இப்போது இந்த கடைசி இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, நம்ம முன்னாடி அட்டன் பண்ண இதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாத்தையும் இப்போ டெவலப் பண்ணோம், இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணோம். ஸோ நான் பேசிக்கலி ஒரு தமிழ் மீடியம் காரையாக இருக்கிறதுனால இங்கிலீஷ் பேச ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டேபியும் அண்ட்
இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணுற தமிழ். பட் ஆனால் அதில் ஒரு இதுவாகவே தெரியல, ஏன்னா ஒரு ஒரு தடவையும் நம்ம என்ன பேசணும், என்ன பண்ணணும், என்ன மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத ட்ரெயினர் சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன ஜாவால என்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாத்தையுமே ட்ரெயினர் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம என்ன மைண்ட் செட்டோட இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது தான் நம்ம எப்பயாச்சும் இதை ஜெயிக்கணும், எப்பயாச்சும் இதை அடையணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வளர்த்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது போக போக ஸ்ட்ரகிள் ஆக அந்த மைண்ட் செட் வந்துடுச்சு. இங்கே பயிலகம் இன்ஸ்டியூட்டை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் அ வே சேஞ்ச் டு பி அண்டு பயு ஆல்சோ படம் நினைக்கிறேன் கண்டிப்பாக. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இப்போ வந்து நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டு மாதம் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட். இப்போ வேலையை விடும்போது உங்ககிட்ட வேலை கிடையாது கண்டிப்பாக. அந்த 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 கான்ஃபிடென்ஸ் எப்படி வருது? ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பேப்பர் போட்டீங்க இல்லையா? கான்ஃபிடென்ஸ் கண்மையை கண்டிப்பாக என் மேலே ஒரு உருவானது தான். நான் ஒரு 4 மாதம்லாம் பண்ணிட்டுருக்கேன், 4 மாதத்துக்கு நடந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 மாதத்துலேயே எப்படியாச்சும் நமக்கு அந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கிற திறமை இருக்குது, வெளியே வந்தால் எப்படியாச்சும் சர்வை பண்ணலாம், நம்ம ஃபேமிலி ஒரு ஸ்டேட்டில் வச்சுட்டு கூட நம்மளால் எப்படியாச்சும் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே வந்துச்சு அந்த 2 மாதம் படித்தது. அதனால தைரியமாக போட்டேன், என்னால் முடியவே இல்லை, நானாக இவ்வளோ தடவை ட்ரை பண்ணிட்டேன் வெளியே சேரணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரைஸ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா எல்லோரும் எனக்கு அந்த விட்ட சமயத்தில், போட்ட சமயத்தில், பேப்பர் போட்ட சமயத்தில் எல்லோரும் என்னை பார்க்குறவங்க எல்லோரும் இது ஒரு கரெக்டான டிசிஷன் இல்லை, தப்பான டிசிஷன், எவ்ரி டைம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, அதை செய்யாதீங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அப்படி அட்வைஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் நினச்சது என்னென்னா, நம்ம எவ்வளோ நாள் தான் கரையிலேருந்து நீந்திட்டுருக்கிறது பார்த்து நீந்துறவங்களை பார்த்துட்டுருக்கிறது, நம்ம என்றைக்கு இறங்கி செய்ய போகிறோம் அப்படின்ற இடம் இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி ஓகே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போயும் நம்ம ட்ரீமை கேட்ச் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வேறு எப்பயுமே முடியாது அப்படின்ற எண்ணம் வந்ததுனால நான் போகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் எப்படி டைம் கிடைச்சிது? ஆஃபீஸும் போகணும் இல்லையா, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும். எஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈவினிங் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் வருவேன், 10 மணிக்கு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவேன். எனக்கு காலையில் படிக்க கொண்டாடுவேன், நைட்டில் உட்காந்துருவேன் ஒரு 2 மணிக்கும் போக மாட்டேன். எனக்கு அது எப்பயுமே நைட்டில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஸோ எல்லோரும் தூங்கிடுவாங்க. அந்த சமயத்தில் லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவேன், எனக்கு பிடிச்ச நான் படிச்சுட்டே இருப்பேன். நாங்கள் அங்கே இருந்த சமயத்துலையும் சரி இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது என்ன கோர்ஸ் பண்ண போகிறாங்க, என்ன சொல்லித்தர போகிறாங்களோ அதை முன்னாடி நாள் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்துட்ருப்பேன். அப்போ தான் அடுத்த நாள் சொல்கிறப்போ நமக்கு நம்ம பின்னாடி இருந்தாலும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், அந்த அவங்க சொல்ல ஒரு டாப்டிக்கு இன்னும் டெப்த்தாக கற்றுக்கலாம் அப்படின்றதுனால அவங்க சொல்கிற டாப்பிக்கு முன்னாடி நாளே உட்காந்து அடுத்த நாள் இதை நடத்த போகிறாங்க, ஸோ இதெல்லாம் பண்ணணும், இதில் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும், ஸோ அப்போ அவங்க சொல்லும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் வரும். ஒரு ஒரு நாளும் அந்த மாதிரி நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எனக்கு அதிகம். பொதுவான இப்போ வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா, மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், இன்னும் வேலைக்கு போகணும் இல்லை சரியான வேலைக்கு போகணும் இந்த மாதிரி, இந்த பீரியடை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இல்லை, அந்த கஷ்டத்தை எப்படி தான் கிராஸ் பண்ணுறேன்? இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இருந்துட்டு தானே இருக்கும், இன்னும் நம்ம வேலைக்கு போகல, இன்னும் எதிர்பார்த்த வேலைக்கு போகல, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துட்டு தானே இருக்கும் கண்டிப்பாக. எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருந்து தான் இருக்கும், என்ன நம்மளால் நம்ம நினச்சதையும் பண்ண முடியல, இந்த வேலையும் இது இப்போ வேலை செய்கிறோம் அது குட், அது அந்த வகையில் அது குட், ஆனால் இதை தாண்டி நம்மளால் ஸ்பெஷலாக பண்ண முடியுமே, ஆனால் நம்ம இதுலேயே இருக்கிறோமே அப்படின்ற எண்ணம் எப்பயும் உங்கள் மனசை விடவே விடாது, அது தொலைச்சிட்டே இருக்கும். சரி நம்ம இது இப்படி பண்ணுறோம் அந்த வேலையை நான் கம்மியாக சொல்ல, ஆக்சுவலாக அது ஒரு கிரேட் வே, பட் ஆனால் நீங்கள் இதை விட இன்னும் சூப்பராக பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் உங்களை எப்பயுமே இருக்கவே விடாது, அந்த இடத்துலையும் உங்களை சொல்லுங்க எதையும் செய்ய விடாது. நீங்கள் பீரியடாக லைஃப்பில் இருக்க போகிறதோ அந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை டேக் ஓவர் பண்ணணும்னா ஏதாவது எதிர் ஏதாவது ஒரு சைடை நீங்கள் பிக் பண்ணியே ஆகும் கண்டிப்பாக, நம்ம இதாக இருக்க போகிறோம் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்ற சைடை வந்து நல்லா பிளான்டாக கண்டிப்பாக பிக் பண்ணியே ஆகும்,
அப்போ அப்படி பண்ணால் தான் ஆக்சுவலாக நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். அந்த ரிஸ்க்கை எடுக்கணும் கண்டிப்பாக. அந்த ரிஸ்க்கை எடுக்காமல் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அதுக்கான சான்சஸ் கிடைக்குமோ கிடைக்காது. அதை விட பெஸ்ட் சான்ஸ் கிடைக்கலாம், இல்லை அதை விட ஒஸ்ட் சான்ஸ் கிடைக்கலாம். பட் ஆனால் அதே சான்ஸ் மறுபடியும் கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக அதை அந்த சமயத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் வச்சுருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போனீங்களா, அது ஒரு எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எனக்கு சிரிச்சிட்டே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு இன்டர்வியூ மாதிரி டெக்னிக்கல் ரவுண்டெல்லாம் பாஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் இன்டர்வியூ. செகண்ட் இதில் போகிறப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் கொஷின்ஸ் கேட்டாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்டப்போ நான் அந்த ஹெச்ஆரை பார்த்து ஸ்மைல் பண்ணி பேசிட்டு தான் இருந்தேன். நல்லா அவங்க நிறைய டெக்னிக்கல் கொஷின்ஸ் கேட்டாங்க, என்னால் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியல. பட் ஆனால் நல்லா பண்ணேன். நாலு கொஷின்ஸ்னாலும் நாலு கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு, மீதி எனக்கு தெரியல. நிறைய கொஷின்ஸ்க்கு நான் அந்த சமயத்தில் ப்ரிப்பேர் பண்ணல. அண்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குமே, திருப்பி நம்மளுக்கு நம்ம பிடிச்ச ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்துருக்கோம் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் நிறைய ஃபீல் பண்ண முடிச்சுட்டு வந்துச்சு. நம்ம இன்னும் கூட கொஞ்சம் இதுவாக இருந்துக்கலாமோ, இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமோ அப்படின்ற எண்ணம். எல்லா இன்டர்வியூ ஃபெயிலான எல்லா இன்டர்வியூமே அந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபஸ்ட் இன்டர்வியூவில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அந்த இம்பாக்ட் தான் ஆக்சுவலாக இன்னும் என்னை கோர்ஸ் படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயத்தில் இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் உருவாக்குறது அந்த ஃபஸ்ட் இன்டர்வியூ தான். நல்லா இருந்தது. நல்லா என் இன்டர்வியூவில் என்னோடய ட்ரைனர் அண்டு சாரையும் பற்றி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது கஷ்டத்தை சொல்லியிருந்தாங்க. சிவா எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருந்தார், உங்கள் ட்ரைனர் சிவா தான். நான் ஒரு ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தோம், சார் இது எப்படி இருந்தது, இந்த கொஷின்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து நோட் பண்ணிட்டு வந்து சார்ட்டை காட்டுவேன், இது இப்படி பண்ணியிருக்கலாமா, இது இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பாரு. ஒரு ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் நாங்களாக சொன்னாலும் சார் கூப்பிட்டு எப்படி பண்ணிக்க எப்படி பண்ணிக்க அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். ஃபஸ்ட்டு டேவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் டேவே நீங்கள் வந்தீங்க படிச்சிங்க போகிறீங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் உங்கள் கம்பெனியில் காட்டணும், ஒரு அந்த மாதிரி அந்த லெவலில் இருந்தால் தான். ஏன்னா எல்லோரும் நியூமரஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க சென்னையில், இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணிகிட்டு போய் படிக்கிறோம். ஸோ யூ ஹாவ் டு பி டிஸ்டிங்க்ட். அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணணும். ஸோ அந்த தாட்டோடு வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து படிக்கிறோம் அப்படின்ற தாட்டோடு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் தெரியல அந்த மாதிரி ஒரு ட்ரைனரை நம்மகிட்ட சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. கோர்ஸ்ன்றது படிக்கிறோம் முடிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் அது முடிச்சுட்டு போகிறப்போ நம்ம மற்றவங்களோட தனித்தனியாக தெரியறதுக்கு அதில் ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்கணும் கண்டிப்பாக. அது இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களோட நம்ம ஒரு மற்ற 10 இன்டர்வியூ இருக்கிறாங்கன்னா நம்மளை அதை விட நம்ம முன்னாடி தெரியறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதும். நான் கடைசியாக அட்டன் பண்ண இன்டர்வியூவில் கூட கண்டிப்பாக இதோடய இம்பேக்ட் இருந்தது. நானாகவே இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்டாங்க. கடைசி டீட்டெயிலில் உட்காந்துட்டு இருக்கப்போ அந்த ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயில் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் இந்த டெக்னாலஜிலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அப்படின்றதுனால அந்த எனக்கு ப்ளஸ் ஆனது காரணம் அந்த விஷயமும் கூட அது அந்த நிறைய சட்டம் தான் வந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் வச்சுருக்கீங்க? காலேஜில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், இங்கே வந்து என்ன கோர்ஸ் எடுத்தீங்க? இசி டிபார்ட்மெண்ட். இசியில் ஜாவாவே கிடையாது, பட் ஆனால் இங்கே வந்து ஜாவா எடுத்தேன். ஸோ ஜாவா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ப்ரோக்ராமிங் மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எப்பயுமே காலேஜ் டேஸ்லேயே எப்பயுமே கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். காலேஜ் ஹாஸ்டலில் தான் உட்காந்து படித்தேன். ஸோ எங்களுக்கு அந்த இன்டர்நெட் கிடைக்கும். ஸோ அந்த இன்டர்நெட்டில் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அப்போயே உட்காந்து சில டூல்ஸ்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸ்கூல் டைமில் கூட நான் நிறைய பார்ட் டைம் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபோட்டோஷாப் நல்லா பண்ணுவேன். அதை யூஸ் பண்ணி அது சம்மந்தமாக பார்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படியாச்சும் கம்ப்யூட்டரைஸ்டாக போகணும் அப்படின்ற எண்ணம் அப்போருந்தே இருந்துருக்கு. அதனால் ஈஸி முடிச்சுட்டு இங்கே வந்தப்போ உங்களுக்கு இது இந்த கோர்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படின்ற டீட்டெயில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஜாவா ஓகேவாக பட்டேன். நம்ம எல்லாத்துக்கும் என்னோடய எல்லா தாகத்துக்கும் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அதனால் ஜாவா சூஸ் பண்ணி ஜாவாவில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணேன்.
நீங்கள் ஜாயின் பண்ணுறது எவ்வளோ நாள் எடுத்துட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு ஜாவா பேசிக்கே கிடையாது. ஸோ அப்படி எவ்வளோ நாள் இது எடுத்துருக்கீங்க? ஜாவால பேசிக்ஸ் கிடையாது, ஆனால் சிசி ப்ளஸில் ஓரளவுக்கு அப்போருந்தே காலேஜில் பண்ணதே ரொம்ப இருக்கும். ஜாவாவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமானதாக இல்லை. நமக்கு பேசிக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். பேசிக்ஸ் ஆஃப் சிசி ப்ளஸில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன், அந்த சமயத்தில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஹெல்ப் பண்ணிச்சு இங்கே ஜாவா வந்து கற்றுக்கிறதுக்கு, கான்செப்ட் புரியுறதுக்கு. அதில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் கொஞ்சம், ஆனால் இங்கே எல்லாமே சிண்டாக்ஸ் மாறவங்களாம் சார். அது சார் புதுசாக எப்படியே சொல்லுவார், ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் பண்ணுறது கஷ்டம் இல்லை, அது அதில் இருக்கிற கான்செப்டை தனியாக நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கறது தான் கஷ்டம். ஒரு ரெண்டு பேஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னா அதில் இருக்கிற கான்செப்ட்ஷுவல் லைன்ஸ் ஒரு மூணு லைன் கூட இருக்காது, எடுத்து தனியாக எடுத்து படித்தா. அந்த மாதிரி ஃபுல் ப்ரோக்ராமெல்லாம் ஃபுல் ப்ரோக்ராமெல்லாம் பார்க்கறதில்ல, அதில் இருக்கிற கான்செப்ட்ஷுவல் லைன்ஸ் எதுவோ அதை மட்டும் எடுத்து பார்த்துட்டு அதுதான் கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராமை போட்டு நம்மளே ஓனாக உட்காந்து போட்டு பார்த்தா வந்துடும். ஆனால் எதையுமே புரிஞ்சுட்டு பண்ணணும், ஒரு ஒரு வார்த்தையுமே என்ன என்ன இது எதுக்காக இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு பண்ணலாம். அவங்க போட்டிருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால பண்ணால் ஆக்சுவலாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா கடைசி உங்களை நாங்கள் பண்ணுறப்ப கூட நாங்கள் இருந்த ப்ரோக்ராமையும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருந்தது. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அதை கான்செப்ஷுவலாக படிக்காமல் நீங்கள் மகப் பண்ணியிருந்தீங்க படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை ஒரு வேளை அந்த இடத்துல போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவியே பண்ணாது, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில். ஸோ அந்த கான்செப்ஷுவலாக ஹெல்ப் பண்ண படித்தது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you. Thank you.